Hi friends, இன்னைக்கு நாம மசாலா சீஸ் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாயில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணி இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வாரது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 to 5 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கிறேன். இதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக தான் வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஹீட் ஆறினப்புறம் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஹீட் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இது மாதிரி ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் தோசை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் தோசை மாவு தான். இதை இப்போ இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இருக்கக்கூட 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச சட்னியில் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சேன் வெங்காயத்தில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கேப்சிகத்துலேயும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இருந்து பேக் ஆகட்டும். இப்போ இதுக்கு கூட நம்ம துருவின சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ரொம்ப பிடிக்கணும் உள்ளவங்க ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீஸ் ஆட் பண்ணோன்னா ஒரு 4 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.